கோரிக்கைகள் சிலவற்றை முன்வைத்து நாட்டின் சில பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. யாழ் தொண்டமனாறு அக்கரை பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுவதாக தெரிவித்து பிரதேச மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரதேச மக்கள் மற்றும் கடற்தொழில் சமாசத்தைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டதாக நியூஸ் வெஸ்டர்ன் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். முதல் எங்களுக்கு சுற்றுலா மையம் அமைக்கும் போது எங்களுக்கு சுற்றுலா மையம் சம்பந்தமான அறிவு எங்கட கிராமத்துக்கு கிடையாது. ஆனா இப்ப எங்களுக்கு சுற்றுலா மையத்தில் எங்கட பிள்ளைகளை இங்க வளர்க்க முடியாமல் இருக்கு. சமூக சீர்கேடுகள் சொல்ல வாயால சொல்ல முடியாத சகோதரங்கள் பிள்ளைகளுடன் சொல்ல முடியாத அளவுக்கு இங்க சுற்றுலா மையத்தில் அமைகிற காட்சிகள், சட்டவிரோதமான கஞ்சா கடத்தல், கரையோர பசுமை திட்டம் என்ற நிகழ்ச்சியில 200 தென்னம்பிள்ளையை நாட்டினம், தென்னங்கூட்ட தள்ளி விழுத்துறது, தென்னம்பிள்ளைய குடுங்கி பூரான் குத்தி சாப்பிடுறது, தென்னங்கூட்ட துணுங்கி தண்ணியில. இதேவேளை மாதாந்த கொடுப்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து அக்கரப்பத்தன கிளாஸ்கோ தோட்ட தொழிலாளர்கள் இன்று அடையாள பணி பரிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். தேயிலை தோட்டங்கள் உரிய வகையில் பராமரிக்கப்படுவதில்லை எனவும் இதனால் தாம் நாளாந்தம் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் இவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தங்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளும் தோட்ட நிர்வாகத்தால் முடக்கப்படுவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள கிளாஸ்கோ தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாங்க சரியான வறுமை கஷ்டத்துல இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எந்த விதமான உதவியுமே எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு அந்த அட்டை கடி இல்ல, நாங்களுக்கு வேலை செய்ய முடியாது, ரோட்ல நடக்க முடியாது, பில்லு அதெல்லாம் துப்புர பண்ணி கேட்டா எங்களுக்கு அந்த ஆள் போடுறீங்க போட மாட்டேங்கிறாங்க. பேசினாலே தோட்ட தொழிலாளர்கள் சரியான மாதிரி ஏமாற்றப்பட்டுறாங்க. ஏன்னா முன்னா சரி 18 வேலை செஞ்சா 620 சம்பளம் சொன்னாங்க. இப்ப அந்த போன பயணம் இந்த பயணம் பேசின சம்பளத்தோட அதிகப்படியான சம்பளம் எங்களுக்கு இல்லை.